சிலவங்க அந்த ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிடுவாங்க, உடம்பெல்லாம் செதஞ்சி சூசைட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டால் நமக்கு வந்து கேட்டு பார்த்தா என்ன தோணும், சாகணும்னே முடிவு பண்ணிட்டா, சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்படி ட்ரெயின் மேலாம் விழுந்து இந்த மாதிரி செதஞ்சி சாகணுமா, அப்படி உடலெல்லாம் செதஞ்சி போகும் பொழுது எவ்வளோ வலி இருக்கும்ங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ட்ரெயினில் விழுறவங்களுக்கு அந்த எந்த வலியுமே இருக்காதுன்னா யாராலுமே நம்ப முடியாது. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு என்ன பைக் ஆக்சிடெண்ட் ரெண்டு தடவை நான் சந்திச்சிருக்கிறேன். ரெண்டு தடவையும் அப்படி தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்போது முகத்துலலாம் அடிபட்டு காது மூக்கு எல்லாமே ப்ளீடிங். அதே மாதிரி ரெண்டாவது தடவை விழும்போதும் அதே மாதிரி தான், அப்போவும் முகத்தில் தான் அடிபட்டுது. இவ்வளோ அடிபட்ட வேகத்தில் அந்த பல்லெல்லாம் தெரித்து ஓடிட்டுது. ஆனால் ரெண்டு தடவை நான் அந்த ஆக்சிடெண்ட்டை சந்திக்கும் பொழுதும் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு பல்லை பிடுங்கணும்னு நினைக்கிறோம், டாக்டர் வந்து சுற்றியில் தூக்கிட்டு ஓடி வரோம், அடித்து உடச்சிட்றேன்ட்டு ஓடி வந்தாரா, நாம் எழுப்பி ஓடிடுவோம். ஆனால் உண்மையிலே அதுதான் நடந்தது. அடிச்சு பல்லை வந்து சுற்றியில் அடித்து உடைக்கிறதுக்கும் கீழே விழுந்து பல் தெரித்து விடுறதுக்கு ரெண்டு வித்தியாசமே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது, ஆனால் வலி இருக்கு, ஏற்படுது, கொஞ்சம் லேட்டாக தான் வருது. இப்போ இதே மாதிரி தான் நான் சொன்னால், எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜியாக தான் வருது. அது வந்து பிறகு தான் லேட்டராக தான் வந்தேன்னு சொன்னால், பிறகு தான் நம்ம வந்து அதை தாட்டெல்லாம் கலந்து அதை ஒரு ஒரு ஏதோ ஒரு இதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அது எமோஷனுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். உண்மையிலே எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம செயல்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த எமோஷனை சரி பண்ணணுங்கிற வேலையே கிடையாது, எல்லாமே ஒரு ஆற்றலாக பயன்படுத்திக்கிட்டு. அப்போ அதை வந்து என்ன சொன்னால், அந்த எனர்ஜியை வந்து மென்மையாக கையாண்டா போகும். இப்போ இந்த காலத்தில் இந்த சேவ் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த பார்பர் வந்து ஒரு பெரிய ஷார்ப்பாக ஒரு பெரிய கத்தி வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், வெட்டினோம்னா கழுத்துலேருந்து உண்டாயிரும், அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அதை வச்சு வெட்டுவாங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும், நமக்கு தூக்கமே வந்துருக்கும். அவங்க ஷேவ் பண்ணுறதுக்குள்ள நம்ம நல்லா தூங்கி போயிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்தா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் நம்மளை வந்து காயப்படுத்தாது, முடியை மட்டும்தான் கட் பண்ணும். நம்மளை வந்து தூக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சுகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் சொன்னால், எல்லா எமோஷனுமே பேசிக்கலாக எனர்ஜியாக தான் இருக்குது. அது ஷார்ப்பான ஒரு பிளேடு மாதிரி தான் அது. அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நம்ம சொன்னால், அதை சரி பண்ணணும் இது பண்ணணும்னு நினச்சோம்னா சண்டை போடுற மாதிரி ஆயிரும், ஒரு போராட்டம் மாதிரி ஆயிரும். அந்த அகப்போராட்டம் தான் பிரச்சனையை வழியே, எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜி தான், பேசிக்கலாக எனர்ஜி தான். அதை பயன்படுத்தி நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம சரி பண்ணணும் வைக்கணுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 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 வீட்டு ரூமில் உட்காந்துருக்கோம், ஹாலில் உட்காந்துருக்குறோம், இந்த காட்டு பிரதேசம்னுட்டு வச்சுக்கோங்க, நம்ம ஹாலில் உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஒரு பெரிய பாம்பு உள்ள ஓடியது. இப்போ நமக்கு வந்து அதை பார்த்தோம்னா பயம் ஏற்படுது. இப்போ வெளியே வந்து பாம்பு வந்திருக்கு, நம்ம உள்ளே நமக்குள்ளே பயம் ஏற்படுது. இந்த பயங்கிறது எல்லாமே அகத்தில் ஏற்படக்கூடிய எமோஷன், அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி. இங்கே வந்து பாம்பு வருது. பாம்பு நம்ம ரூமுக்குள்ளே பாம்பு வந்தால் நம்ம அதை அலோவ் பண்ண முடியாது, அதை நம்ம பாம்பை டீல் பண்ணத்தான் செய்யணும். நம்ம அகத்தில் வந்து பயங்கிறது வருது, இப்போ பயத்தை டீல் பண்ணணுமா? இன்னும் பயங்கிறது ஒரு எனர்ஜி, அது வந்து என்ன, அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்காக வந்தக்கூடிய ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வருது. இப்போ நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கணும், இப்படி பயப்படலாமான்னு சொல்லி தைரியத்தை வரவழைக்கணும்னெல்லாம் அப்படியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பயமே எதுக்காக இருந்தேன்னா, அந்த பாம்பை டீல் பண்ணுறது தான். நமக்கு உண்மையிலேயே வந்து டீல் பண்ணக்கூடிய அளவில் நம்ம கெப்பாசிட்டி இருந்தால் பாம்பை நம்ம எடுத்து எடுத்து சண்டை போட்டு வெளியே அனுப்பி விட்டுறலாம், இல்லை நம்ம தப்பியாவது வெளியே ஓடிடலாம். அல்லது பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க யாரையாவது கூப்பிட்டு விட்டு ஒன்று வந்திருக்கு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு உதவியை கேட்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பயமே இல்லாமல் இருப்பேன், தைரியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மன எமோஷனெல்லாம் சரி பண்ணணும்னு வேலையே கிடையாது. அது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு மின்னல் மாதிரி தான் வருது, அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம வேலை எங்கே இருக்குன்னு சொன்னால், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய செயலை டீல் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங் காலேஜில் இருக்கிறாரு. அந்த ட்ரைனிங் காலேஜ்னா நான் கிறிஸ்டியன் மிஷினரியிலேருந்து நடத்துகிறது. அதில் ட்ரைனிங் கொடுக்குறவங்க, ட்ரைனிங் எடுத்தவங்கெல்லாம் அந்த ட்ரைனிங்கை முடித்த பிறகு அவங்க ஒரு பாதிரியாராக சர்ச்சுகளில் பாதிரியாராக போட்டுருவாங்க.
அவங்க பிரசங்கங்கள்லாம் பண்ணணும். இப்போ அந்த சர்ச்சில் உள்ள பிரசங்கங்கள்லாம் அவங்க பண்ணணும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இவர் என்னென்னு சொன்னால், மைக்கை பிடிச்சானா கையெல்லாம் கிடுக்கிடுனே ஆடுது, பயம். அப்போ அவர் நம்ம யூடியூப்பில் நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த கை ஆட்டெல்லாம் நின்று போச்சு. அப்புறம் நம்ம நன்றி சொல்கிறக்கா நம்மளை தேடி வீட்டுக்கு வந்திருந்தார். இப்போ இதில் இப்போ அவருக்குடைய பிரச்சனை என்ன? ஸ்டேஜில் பேசணும், பயம் வருது, கை ஆடுது. இப்போ அவர் எதை அட்டன் பண்ணணும்? இப்போ இந்த கை ஆடுறது, பயம் வர்றது, இதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது, நம்முடைய மனம் சார்ந்தது, நம்முடைய எமோஷன் சார்ந்தது. இப்போ அவருடைய செயல் என்ன? பேசணும், எதை முதல்ல பேசணும், எதை ரெண்டாவது பேசணும், எதை எப்படி பேசணும், எதை எப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு அது கம்யூனிகேட் ஆகும், எப்படி சொன்னால் கம்யூனிகேட் ஆகாதுன்னு சொல்லி அவருடைய கவனம் வந்து அந்த பேச்சில் தான் இருக்கணும் ஒழிய, அவருடைய செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கணும் ஒழிய, நம்ம இந்த இதில் இருக்கக்கூடாது. இந்த இது வந்து நேச்சுரலாக வர்றது, நம்முடைய மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் நேச்சுரலாக வருது. நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம், எப்படி டீல் பண்ணலாங்கிறதுக்காக நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி சில எமோஷன்ஸ் வரும். அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பயம் வரலாம், வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், என்ன ஒன்றாலும் வரலாம். அது எதுக்காக வருதுன்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வரும். நம்ம இதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய எமோஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே மின்னல் தான், தோன்றி மறைஞ்சு போயிடுது. நீ வேண்டான்னாலும் நம்மளுக்கு தேவையில்லைன்னா அது பாட்டு போயிடும். நம்ம அப்புறப்படுத்துகிற வேலை கூட நமக்கு கிடையாது. நமக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால், அது வெளியே உள்ள சூழ்நிலைக்கு செயலுக்கு அப்ளிகபிளாக இருந்து தேவையாக இருந்துன்னா எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நம்ம பயன்படுத்த தேவை. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.